Hey guys, thanks for watching Buff Tutes. Enoda channel la marakama subscribe pannunga and keep supporting. So in the video la nama enna paaka porom appdin paathinga Adobe Animate CC pathi. Yes, na romba naala Adobe Animation vandu teach pandren appdin sollirundhen. So in the video la irundhe na ungalku Adobe Animation teach pandrada start pandren. First of all, Adobe Animate appdindrathu Flash oda or version da. So Flash software vandu Adobe Animate nu solli rename pannirukanga. So Adobe Animate oda interface um paathinga na ore interface da. In fact, software e ore software da. But complete ah appadiye copy pannirukangala appdin kettingna kandipa kediyadhu. So interface ellame appadiye da irukku. But ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடோப் அனிமேட்ல நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பேசிக்ஸ்ல இருந்து அடோப் பாப்போம் என்னென்னலாம் நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத என்னோட அப்கமிங் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடோப் அனிமேட் அப்படின்றது அடோபோட ஒரு ப்ராடக்ட். சோ அடோப் அனிமேட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிசி 2018. நீங்க நார்மலா கூகுள்ல போயிட்டு அடோப் அனிமேட்டுன்னு கொடுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிசி 2018 18.2.162. சோ இதுதான் வந்து லேட்டஸ்டான அடோபோட அனிமேட்டோட வெர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 and 32 ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையுமே வந்து அனிமேட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக அடோப் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மே 1996 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த மே 1996 வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எதை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோப் ஃப்ளாஷ் கிடையாது அவர் அடோப் அனிமேட் கிடையாது, மேக்ரோ மீடியா ஃப்ளாஷ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. ஸோ அந்த வெர்ஷன் அந்த இயரை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அடோப் அனிமேட் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் அவைலபிளாக இருக்கு, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் அவைலபிளாக இருக்கு. இது கம்ப்ளீட்டாக அடோப் டெவலப் பண்ண ஒரு சிஸ்டம். தென் இதோட ஒரிஜினல் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேவ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடோபர் ஃபர்ஸ்ட் மேக்ரோ மீடியா அப்படின்ற ஒரு கம்பெனி முன்னாடி இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ரொம்ப பாப்புலர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ மீடியா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அடோப் ஃப்ளாஷை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டே இருந்து அடோப் பர்ச்சேஸ் பண்ணி தான் அடோப் ஃப்ளாஷ் வந்து அடோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அடோப் அனிமேட் அப்படின்ற ஒரு நியூ நேம்ல வந்து அடோப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து அடோபோட ப்ராடக்ட் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு அடோப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர் இருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோவும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அடோப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக இதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட் யுவர் கேம் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பழைய வெர்ஷனில் இருந்த அதே இன்டர்ஃபேஸ் தான், பட் இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து அடோப் மாற்றிருக்காங்க அதோட இன்டர்ஃபேஸ் செட்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஐகான், லேயர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனிமேஷன் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி போன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அனிமேஷன்ஸை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் மெத்தடில் நியூவாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய வெர்ஷன் அதாவது அடோப் ஃப்ளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு சில வெர்ஷன்ஸில் தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும், நிறைய வெர்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடையாது. பட் இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய வெர்ஷன்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ கேமரா அண்ட் லேயர் டெப்த் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இங்கே வந்து 3D கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக அடோப் அனிமேட்டில் வந்து நியூவான ஒரு ஃபீச்சர். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அடோப் அனிமேட் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, இன்டர்ஃபேஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் தான். பட் இதில் நிறைய நியூ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃபீச்சர்ஸ் தான் ஸோ கேமரா அண்ட் லேயர் டெப்த் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிற இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் விசார்டுக்கு நிறைய நியூவான சில இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் HTML5 கேன்வாஸ் கோடிங்ஸ் வந்து இதுலேயே கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு HTML தெரிஞ்சிருந்ததுன்னா ஃப்ளாஷில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கோடிங் பண்ண முடியும். பழைய வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெர்ஷனில் வந்து HTML கோடிங்ஸ் அதை எஸ்பெஷலி நீங்கள் வந்து HTML5 கேன்வாஸ் கோடிங்ஸை நீங்கள் உள்ள இன்டெகிரேட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸான டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அட்வான்ஸ் இருக்குது டைம்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கர்வ் எடிட்டர் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 3D கேமரா லேயர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டைம்லைன் எடிட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருக்குது. தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அனிமேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் ஈஸ் அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அதே ஆப்ஷன் இருக்குது, பட் இதில் நிறைய ஆப்ஷன்ஸை வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அடோப். ஸோ கண்டிப்பாக நம்மளோட அனிமேஷன் லேர்னிங் வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. ஸோ நான் அடோப் அனிமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததான் இந்த சாஃப்ட்வேர் என்ன ப்ரைஸ்க்கு வந்து அடோப் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அடோப் அனிமேஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் அடோப் கிரியேட்டிவ் கிளவுட். ஸோ 1353க்கு வந்து
கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி. ஸோ இங்கே நீங்கள் வந்து 1 month பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒரு 1 year உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் மோர் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்த உடனே இட் வில் டேக் யூ டு அன் அனதர் பேஜ். அந்த பேஜிலிருந்து நீங்கள் அடோப் அனிமேட்டர் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 30 days வரைக்கும் இந்த பேக் வந்து நம்மளுக்கு அடோப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடோப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 2 steps தான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்கள் இன்ஸ்டலேஷன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அடோப் அனிமேட்டோட இன்டர்ஃபேஸை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ரெகுலர் வீடியோஸ் வந்து இனிமேல் அடோப் அனிமேட்டில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடோப் அனிமேட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதில் நான் உங்களுக்கு ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அனிமேஷன்ஸ் வரைக்கும் டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பஃப் டியூட்ஸ்.